கூட நீங்கள் எல்லாரும் அவார்ட்ஸ் வாங்கினீங்க, கோல்டு மெடல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் காரணமான தனஞ்சய் சாருக்கு யார் அவார்டு கொடுக்கறது, யார் கோல்டு மெடல் கொடுக்கறது சார்? ப்ளீஸ் மிக ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு இந்த ட்ரீம் நடக்குமா நடக்காதுங்களை தான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எல்லாம் நடைமுறைப்படுத்தியது ரொம்ப சிவியராகவும் ரொம்ப ஹானஸ்டாகவும் சொன்ன மாதிரி 24 hours பத்தாது அவருக்கு. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தனஞ்சன் சாருக்கு நமக்கு 24 hours இருக்கேன்னு பயமாக இருக்கும் சில பேருக்கு, அவர் பத்தாது 24 hours. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு பாப்டா தலை நிமிர்ந்து நிற்குது, வளர்ந்து நிற்குது. ஆனால் அது மட்டுமல்ல பாப்டாவின் அச்சீவ்மெண்ட். இங்கேருந்து போகிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுதான் எங்களுக்கு பெருமையை தவிர எங்களுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, உங்களுடைய வளர்ச்சி பற்றி தான் கவலைப்படுறோம். இங்கே ஒரு வருஷம் நீங்கள் கற்றுட்டீங்க, ஒரு வருஷம் அபவுட் சினிமா இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இனிமேல் நீங்கள் அடிப்படை பல வருஷங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கோம். எப்போ இன்னும் நீங்கள் ஒரு 50 படம் 100 படம் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட, சாதிச்சதுக்கு அப்புறம் கூட, கடைசி வரைக்கும் டில் யுவர் லாஸ்ட் டேட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ் இதோடு முடியல, லைஃப் லாங் உங்களோட கண்டினியூ பண்ணணும். தட்ஸ் மை விஷ். அண்ட் இங்கே ஸ்டேஜுக்கு பாட்டவை மதித்து, உங்களை மதித்து, நம்ம எல்லாரையும் மதித்து வந்திருக்கிற அருமை நண்பர்கள் படைப்பாளிகள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அபவால் அவர் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தங்களுடைய அனுபவங்களை வந்து சினிமா அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களை மோல்டு பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் நடிகனாக இருந்தாலும் சரி, ஒளிப்பதிவாளராக வந்தாலும் சரி, இயக்குநராக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக வந்தாலும் சரி, எடிட்டராக வந்தாலும் சரி, உங்களுக்கான தனித்த அடையாளம் இருக்கணும். ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய பணிவான தாழ்வான வேண்டுகோள். எல்லாரும் போல இரண்டு பேரில் ஒன்றும் அர்த்தமே இல்லை. யூ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் தேர் இஸ் நோ கிராமர் ஃபார் சினிமா, தேர் இஸ் நோ கிராமர் ஃபார் எனி திங், பட் அது ஒரு நேர்மை இருக்கு, அழகு இருக்கு. நீங்கள் சினிமாவில் உண்மையிலேயே பல சாதனைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, சாதிக்கணும்னா, சினிமாவை நேசிக்கிறதை விட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கணும், உங்களை சுற்றி உள்ள மக்களை நீங்கள் நேசிக்கணும், நீங்கள் பிறந்த மண்ணையும் உங்கள் மண் சார்ந்த மக்களையும் நீங்கள் நேசிக்கணும். அப்போ தான் அதி உன்னதமான சினிமாக்களையும் உங்களால் நல்ல காதலோடு நீங்கள் வந்து படைக்க முடியும், உருவாக்க முடியும், நல்ல கலைஞர்களாக வர முடியும். இதுவுமே உங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் பட்டு யா கார்பெட் போட்டு உங்களை வந்து யாரும் அடிச்சு போக முடியாது. இப்ப நீங்க வெளியே போறீங்க, ஹார்ட் டைம்ஸ் சொல்லாதீங்க, கஷ்டப்பட போறோம்லாம் சொல்லாதீங்க. எல்லாரும் பயமுறுத்தலாம், there are struggles, there will be struggles, obstacles. யாருக்கு தான் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் obstacles வரும், சோதனைகள் வரும். அதெல்லாம் காதலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு சொல்லாதீங்க, காதலிச்சு உழைச்சேன்னு சொல்லுங்க. சினிமா எஸ்பெஷலி படைப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் லவ் இட். ஸோ அதுக்காரங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதை காதலிக்கும் போது அது நினைக்கிறதெல்லாம் கஷ்டமா தெரியாது. லவ் எனக்காச்சும் கஷ்டமா தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அது அந்த லவ் சொல்றேன், டூ இட் ஃபார் லவ். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம், டைரக்ஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சொல்றோம், இதெல்லாம் தமிழ் சினிமாவில் செஞ்சுட்டு செய்யக்கூடாது, இனிமேல் இதெல்லாம் மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் தான் மாற்றங்கள், மாற்றங்கள், மாற்றங்கள். இன்னைக்கு உள்ள நீங்கள் எதையும் இல்லை மறந்துடுங்க, சொல்லிக் கொடுத்த கிராமரை மறந்து, கிராமர் யாருமே சொல்லிக் கொடுக்கலாம் கொடுக்காது, வழிகாட்டி இருக்கும் போராடங்கள். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் கிடப்பட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு ஒரு எண்ணத்தை மனசில் ஆழமாக நீங்கள் பதியிருக்கேன். இங்கே டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக மட்டுமே பல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க அவங்க லைஃப்பில் இருந்தாங்க தெரியும், பர்சனலாக அது கேட்கும் போது எனக்கே வந்து பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மனசு கேட்கறது. இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டாவும் நீ படித்து நீ சினிமாவில் என்ட்ரி கொடுக்கணும்,
தப்பான வழிதான், அந்த அளவு நான் நேசிக்க மாட்டேன். வாங்க தாராளமா, யார் யாருனாலும் கால் நினைக்கிறோம் இந்த சமுத்திரத்தில், யாரும் தடுக்க முடியாது. போட்டு அளவுக்கு அதிகமாக அந்த ஒரு வெறி பிடிச்ச தனமா அதை வந்து காதலிக்கிற காதல் வேற வெறி வேற. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட மனசுல வந்து பதிய வைக்க வேண்டிய விஷயம், இவ்வளவுலாம் ரிஸ்க் எடுத்து உங்களை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுக்கு என்னைக்காவது நீங்க மறக்காதீங்க, எந்த காலத்திலையும் மறக்காதீங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமா முதல்ல சினிமாவுக்கு உண்மையா இருக்காதுல, ரெண்டாம் பட்சம் முதல்ல உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க உண்மையா இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அதை முதல்ல செய்யுங்க, அப்புறம் சினிமாவுக்கு வாங்க. சினிமாவுக்கு கூட நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக வர வேண்டாம், கலை கலைக்காக அந்த மாதிரி உபதேசம் நான் பண்ண தயாரா இல்லை, பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ கலை உங்களால வந்து வளர்க்கப்படணும், அவ்வளவுதான், போற்றப்படணும் பக்தி பூர்வமா. அதே சமயம் இங்க ஒருத்தர் சொன்னது போல, பி பிராக்டிக்கல் இன் லைஃப். கையில பணம் இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, தலைக்கு மேல பணம் இருந்தாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க சினிமாவை மதிக்க மாட்டீங்க, ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் அதான் மனுஷன் புத்தி. அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் ஓகே, அதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் சினிமாவில் கொஞ்சம் சக்ஸஸ், கொஞ்சம் பணம் அப்படின்னு வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் லக்ஸரி நோக்கி மேலே போவோம், அது தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போத்தான் சினிமா மேலே உள்ள அட்டென்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த ஆபத்தை மட்டும் என்றைக்கும் செய்யாதீங்க. லக்ஸரிஸ் லைஃப் உங்களால சினிமாவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் தான் பார்க்கணுமே தவிர, சினிமாவால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வளமாகும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. Please, all the best. And above all, உங்க எல்லாரும் உங்களுடைய ஹெல்த் முதல்ல பார்த்துக்குங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் ஹெல்த்தி மைண்ட் பாடி தான், ஹெல்த்தி மைண்ட் இருக்கும். நல்ல ஹெல்த்தி மைண்டோடு இருக்கும்போது தான் உங்களால் வந்து படைப்பு தொழில நல்ல உற்சாகமாக, ஓய்வு இல்லாமல், தயக்கம் இல்லாமல் உழைக்க முடியும். உழைப்பு 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 உழைப்பு, இதை தவிர உங்களுக்கு கூட வர வேண்டிய நிழல் வேற எதுவுமே இல்லை. Wish you all the best. Thank you.